ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹப் இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீஃபாக ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கண்டெண்ட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அண்டு இந்த ராக்கெட்டை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போலாம் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராக்கெட் ஹப் ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய கண்டிஷன்ஸ் அப்புறம் அதை என்னென்னலாம் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு தான் நம்ம வந்து பணத்தை போடுவோம் கரெக்டாக ஸோ இதில் என்ன ஒர்க் இருக்குது நம்ம வந்து இதில் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாமே வந்து டீட்டெயில்டான விஷயம் ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சர்வீசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பில் வந்து இந்த கம்பெனியில் வந்து வெப்சைட் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் கம்பெனி சைடில் என்னென்னலாம் நமக்கு பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஐ மீன் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஃபோர்த் வந்து ஆசம் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுப்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஃபோர் இன்டூ செவன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதே நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் ஓகே இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரால் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்தவுடனே நீங்கள் வித்ட்ரால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாலு ரெஃபரல் வந்து பண்ணி ஆகணும் ஸோ இது கேட்டவுடனே உடனே நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க ஓகேங்களா ஸோ நாலு ரெஃபரல் வந்து பேங்க் வித்ட்ரால் கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் நாலு ரெஃபரல் ஃபண்ட் வித்ட்ரா வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் கரெக்டாக ஓகேங்களா புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக தான் இருக்கேன் புரியாத பட்சத்தில் கண்டிப்பாக கேட்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுன்றது அவசியம் கிடையாது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அது எதுக்குன்னா நம்ம வந்து வாலெட்லேருந்து நம்ம வேறு யாருக்குன்னா சென்ட் பண்ணி அவங்க மூலியமாக பணம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா நாலு ரெஃபரல் பண்ணிவிட்டு வித்ட்ரால் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே தான் ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா வித்ட்ரால் பண்ணும்போது நமக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டேக்ஸுன்ற மாதிரி அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பேனிக் ஆக டாக்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக கட்டுறது தான் ஸோ ஒரு அமௌண்ட் எடுக்கிறோனாலே கண்டிப்பாக வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்டேட் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக டேக்ஸ் பே பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா இந்தியான் சப்கான்டினட் டேக்ஸ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்காக தான் டாக்ஸ்க்காக தான் டென் பர்சன்ட் டிடெக்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம டி பிஸ்னஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் இந்த பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு டாலரோட மதிப்பு செவன்ட்டி ருபீஸ் அண்ட் விற்கிற வேல்யூவும் செவன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து சேம் சேம் தான் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ்டி எல்லா உட்பட தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் இந்தியன் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஓகேங்களா ஜாயின் பண்ண ஒன் மந்த்லேயே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துடுவீங்க ஸோ எப்படி எடுத்துருவீங்க அப்படின்றத நான் வந்து இன்கம் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது லாஸ்ட்டாக வந்து செவன்த் எய்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்க்ரேட் இன்கம் லாயல்ட்டி இன்கம் ஸோ அப்கிரேட் இன்கம் அண்ட் லாயல்ட்டி இன்கமோ நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டாம் இது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி நான் நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்றது கொடுக்குறாமல் நம்ம ஒர்க் பண்ணாமே இன்கம் கிடைக்கிறது தான் வந்து நான் ஒர்க்கிங் இன்கம் செகண்ட் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதை பற்றியும் பார்ப்போம் லெவல் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் க்ளப் இன்கம் ஆட்டோஃபுல் இன்கம் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒர்க்கிங் இன்கம் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்றது வந்து நமக்கு ஒர்க் பண்ணாமே கிடைக்க போகிற இன்கம் ஓகேங்களா ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் டெய்லி கலெக்டிங் சிக்ஸ் டாலர்ஸ் ஃப்ரம் நியூ ஐடி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆல் ப்ரீவியஸ் ஆக்டிவ் ஐடி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மகிட்டேருந்து ஒரு சிக்ஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணி மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு வராங்க ஒரு ஒரு டாலராக கொடுத்துட்டு வராங்க ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆறு டாலர் வச்சு எப்படி கொடுக்க முடியுன்னா அப்படி கிடையாது இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்களே ஸோ அப்போ எவ்வளோ இன்கம் கிடைக்கும் ஸோ அதுலேருந்து ஆறு ஆறு டாலராக கனெக்ட் பண்ணி இதுக்கு இந்த ஐ மீன் இந்த நான் ஒர்க்கிங் இன்கமுக்கு மட்டும் டெய்லி வந்து ஐடிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கிரெடிட் பண்ணிட்டே வருவாங்க ஓகேங்களா சிக்ஸ் டாலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்காது ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு டாலர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு டாலர் இல்லை வந்து ஒரு நாளைக்கு மூணு டாலர் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் டெய்லி சிக்ஸ் டாலர்ஸ்னால் சிக்ஸ் டாலர்ஸ் வரும்னு நினச்சிக்க போகிறீங்க ஸோ அது அப்படி கிடையாது நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டாலர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்கணும் ஸோ புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஒரு ரெண்டு வாட்டியாவது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகேங்களா என்னால் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் புரியாத பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து டேரக்ட் இன்கம் பற்றி பார்க்கலாம் டேரக்ட் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு வந்து சம் டைப்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரெஃபரலுக்கு அடுத்து நீங்கள் எத்தனை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தரை ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ஸ்டாண்டாக கிரெடிட் ஆகும் உங்கள் வாலெட்டில் ஓகேங்களா அண்ட் செகண்டுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தேர்டுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஃபோர்த்துக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்குது ஸோ அது அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ரெஃபரல் எத்தனை ரெஃபரல் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து டேரெக்ட் இன்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் ஸோ இந்த பிஸ்னஸோட இன்கம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் லெவல் இன்கம் இந்த டேரக்ட் இன்கம் ஸோ ஒரு சில இன்கமோட ப்ரொசீஜர்லாம் சேம் ப்ரொசீஜர் தான் வரும் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து கிளப் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட் தெளிவாக பார்த்தா தான் புரியும் இல்லாட்டி புரியாது ஓகேங்களா ஸோ தெளிவாக கவனிச்சிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டீம் மெம்பர்ஸ் அமௌண்ட் டூ டாலர்ஸ் பீரியட் த்ரீ மந்த்ஸ் லெவல் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னடா அது உண்மையாக புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த கிளப் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா ஸோ நாலு பேர் நீங்கள் வந்து சேர்த்து விட்டாகணும் நாலு பேரை சேர்த்து விடுறது மூலிமா உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு கிளப் இன்கம் கொடுப்பாங்க ஸோ அது வந்து அமௌண்ட்டு ரெண்டு டாலருன்றது வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஸோ நமக்கு வந்து மினிமம் டென் டேஸ்க்குள்ளே கிளப் இன்கம் கொடுப்பாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் நாலு பேரை சேர்த்து விட்டாலே போதும் கிளப் இன்கம்ன்றது வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் லெவல் கிளப் இன்கம் ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம நாலு பேர் சேர்த்து விட்றோம்ல அவங்களுக்கு கீழே பதினாறு பேர் வரணும் ஸோ எப்படின்னா இப்போ நம்ம நாலு பேர் சேர்த்து விட்ருக்கோம் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே நாலு நாலு பேர் சேர்த்து விடுவாங்க ஸோ அப்போ வரும்போது பதினாறு பேர் வருதா ஸோ பதினாறு ஸ்டார் கிளப் இன்கமில் வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும் ஸோ அதுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டார் கிளப் இன்கம் ஸோ இதுவும் வந்து மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஸ்டார் கிளப் இன்கம் ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இப்போது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் க்ளப் இன்கம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டார் க்ளப் இன்கம் இது நெக்ஸ்ட் வந்து ராயல்டி இன்கம் ராயல்டி இன்கம்ன்றது ஒன்றுமே கிடையாது இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் நம்ம கீழே வந்துடுறாங்களே ஸோ அவங்க நாலு நாலு பேர் சேர்த்து விட்டால் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் வருவாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி வந்துட்டாலே நமக்கு வந்து டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் ராயல்டி இன்கமில் டைம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க லைஃப் டைம் வந்து ராயல்டி இன்கம்லேருந்து நமக்கு டூ பர்சன்டேஜ் நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அதனால் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் க்ரெடிட் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஆம்பர் பூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் லெவல் ஆட்டோ ஃபுல் இன்கம் ஓகேங்களா ஆட்டோ ஃபுல் இன்கம் பற்றி தான் நீங்கள் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணோம் அப்படின்றத நினைக்கிறது எல்லா கம்பெனியும் வந்து ஆட்டோ ஃபுல் இன்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க அண்டு ஃபஸ்ட் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டாலர்ஸ் கிடைக்கும் செகண்ட் லெவலுக்கு சிக்ஸ்டீன் டாலர்ஸ் தேர்ட் லெவலுக்கு சிக்ஸ்டி ஃபோர் டாலர்ஸ் ஸோ அந்த லாஸ்ட்டில் பூல் ஒன் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே ஸோ அதுதான் வந்து நமக்கு லெவல் லெவலாக வந்து கொடுப்பாங்க நம்ம கீழே அப்படியே ஆட் ஆகிறத வச்சு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் லெவல் இன்கம் மேக்ஸிமம் வந்து டூ டேஸில் க்ரெடிட் ஆகிடும் செகண்ட் லெவல் இன்கம் ஒரு டென் டேஸ் ஆகுது தேர்ட் லெவல் வந்து ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகுது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு கீழே வந்து ஒவ்வொருத்தராக அப்படியே ப்ளேஸ் ஆகிட்டே வருவாங்க ஸோ ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்ன்றது அது தானே ஸோ நம்மளுக்கு கீழே இதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளுக்கு கீழே வந்துட்டே இருப்பாங்க சிங்கிள் லைனில் போயிட்டுருக்கிறதுனால கீழே கீழே வந்துட்டே இருப்பாங்கள்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட் ஆஃப் இன்கம் க்ரெடிட் ஆகுது இது வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தான் செகண்ட் லெவல் ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம் கோல்டு பூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வேணும்னா அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணுற பேக்கேஜ் எவ்வளோன்னா ஃபார்ட்டி டாலர்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டாலர்ஸ் ஸ்டார்டிங்கு அப்புறம் தேர்ட்டி டூ டாலர்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டாலர்ஸ் அப்படின்ட்டு லைனாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ப்ளேஸ் ஆஃப் ப்ளேஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லெவல் தேர்ட் லெவல் கிறிஸ்டல் லெவல் இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் கொடுத்து அப்கிரேட் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே டுவெண்ட்டி டாலர்ஸ் கிடைக்குது எயிட்டி டாலர்ஸ் த்ரீ டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ எதனா டவுட்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அண்டு ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபியர் பூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எவ்வளோன்னா பூல் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ரூபி பூல் இதுக்கு வந்து தௌசண்ட் டாலர்ஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் எவ்வளோ வரும் அப்படின்றது

ஓகே லாஸ்ட் டாப்பிக் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் இதுதான் கடைசி டாபிக் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்ன்றது வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து ஆட்டோ ஃபில் இன்கமில் ஒரு ஒரு லெவலில் நம்ம இன்கம் அப்கிரேட் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் ஸோ அவ்வளோதான் தீஸ் ஆர் த இன்கம் டீட்டெயில்ஸ் ஸோ இது வரைக்கும் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கோங்க அண்டு இது வந்து எல்லா பிஸ்னஸ் இப்போ புதுசாக வர பிஸ்னஸோட ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம கீழே கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக்கு அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்னு சொல்லி நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்திங்கன்னா சும்மா ஒரு ஐடி மட்டும் போட்டு வச்சிங்க இப்போ உங்களுக்கு இல்லாட்டியும் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பேர் போட்டு ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் காத்துக்கிட்டு இருக்குது அண்ட் இது வந்து ஃபண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சீனியாரிட்டி பேஸ்ட் இந்த கம்பெனியில் ஆட்டோ ஃபுல் இன்கம்ன்றது சீனியாரிட்டி பேஸ்டுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம எவ்வளோ லேட்டாக ஜாயின் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நமக்கு லேட்டாக தான் ஆட்டோ ஃபுல் இன்கம் க்ரெடிட் ஆகும் ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங் உங்கள் பணத்துக்கு நான் கேரண்டி அண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கும் எனி டைம் எனி வேர் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்